இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தை இயக்குனது நம்ம செல்வராகவன் சார் இயக்குன படம் தான். மாலை நேரத்து மயக்கம் 2016 ரிலீஸ் ஆன படம். என்னதான் பழைய படமாக இருந்தாலும் சில கதைகள் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படிதான் இந்த படத்தோட கதையே இருக்கும். இந்த படத்தோட கதையை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை அழகாக சொல்லியிருக்கக்கூடிய படம் தான். ரொம்ப டைம் யூஸ் பண்ணாமல் படத்தோட கதைகளை போவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவையும் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அம்மாவுக்கு கேன்சர் இருக்குது. அதனால் நான் எப்போ வேணாலும் செத்துருவேன், நீ சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும், நான் இருக்கும்போது உன் வாழ்க்கை செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. இன்னைக்கு ஹீரோயினுக்கு பர்த்டே, அதனால வெளியே ஒருத்தவன் நம்ம ஹீரோயினை ரொம்ப நாளா ரூட் விட்டுட்டு இருக்கான். அதுக்காக பர்த்டே கிஃப்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவை இந்த பையனாவது நீ கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் கதையெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுதான் இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்காரங்களாம் வந்து அவங்க கூட சண்டைக்கு போறாங்க. போய் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் பணக்காரன் தானே, அதெல்லாம் அனுபவிச்சுப்பான்னு சொல்லிட்டு அங்கேயே ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நைட் ஆனா தூக்கமே வராது. சரியா தூக்கம் இல்லாம ஸ்லீப்பிங் டேப்லெட்ல போறாங்க. ஆனா அப்பவும் இவங்களுக்கு தூக்கம் வரல. சரின்னு பழைய காலத்து இந்த போட்டோ ஆல்பம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிற ஒரு போட்டோவையும் பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க ஒரு பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் வேற ஒருத்தனா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவனும் டேட்டிங் ரூம் கேம்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். வாழ்க்கையில் அது மட்டும் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அதனால எனக்கு இதெல்லாம் உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அவன் ரேஷ்மாங்கிற ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். அந்த பொண்ணு கூட இவன் கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்லயும் இருந்திருக்கான். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நீலாம் அவ்வளோ வர்த்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி கழட்டி விட்டுட்டு போகிறோம். இதனால நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர அப்செட் ஆகுறாங்க. பசங்கனாலே பிடிக்காத நிலைமைக்கு ஆளாயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோவாக காமிக்கிறாங்க. ரொம்ப பபியமாக இருக்கார் பாருங்க. பொம்பளை வாசனையே சுத்தமாக ஆகாத நம்ம ஹீரோ தான் இவர். ஸோ அவங்க அப்பா கொஞ்சம் வசதியான ஆள், அதனால ஏகப்பட்ட பொண்ணுங்களை பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவை பிடிக்கல. நம்ம ஹீரோ வேலை பார்க்குற கம்பெனிலையும் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறானுங்க. சின்ன வயசுலேருந்து உங்கள் அப்பா சொன்னதானே கேட்டேன். உங்கள் அப்பாவே கிராமத்து மதுரை பக்கமாக ஏதோ வில்லேஜில் ஒரு முத்துமாரியம்மாவை யாரையாவது ஒருத்தவங்களை பார்ப்பாங்க. அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கை முடிஞ்சிடும், சந்தோஷமா இருறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் அரேஞ்ச் மேரேஜ் தான் நம்ம ஹீரோ பண்ண போறாரு. நம்ம ஹீரோக்கு ஆனால் ஏகப்பட்ட கனவு இருக்கு. இங்க பாருங்க, தனியாக ஒரு பூ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ எவ்வளோ வாசமா இருக்கிற, ஆனால் உன்னை நான் எவ்வளோ காதலிக்கிறேன் தெரியுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு பிரேக்கப் ஆனதுல இருந்து கல்யாணமே வேண்டாம் சொல்லி தான் நம்ம ஹீரோயின் இருந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருக்கிறதால நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், அவனை தான் நீ கட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைனா நான் செத்துருன்னு சொல்லி பிளாக்மெயில்லாம் பண்றாங்க. சரின்னு ஒரு கட்டத்தில் நம்ம அம்மா சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக ஹீரோயின் ஒத்துக்கிறாங்க. இந்தாண்ட நம்ம ஹீரோக்கு மாப்பிள்ளை பார்த்த பொண்ணு நம்ம ஹீரோயின் தான். இப்போ ரெண்டு பேருமே இங்கே தான் வந்து சிங்க் ஆகுறாங்க. ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர்லாம் பேசிக்கிறாங்க, என் பையன் நல்லவன், தங்கமானவன் அப்படிங்கிற மாதிரி. ஆப்போசிட்டில் அவங்களும் அப்படி தான் பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தவொடனே பிடிச்சி போச்சுங்க. பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்த நிமிஷமே கல்யாணமும் போகுது. கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து உங்கள் அப்பா ஏதாவது நல்லா வில்லேஜ் பொண்ணாக பார்த்து கட்டி வைப்பாருன்னு பார்த்தா பரவாயில்ல, சூப்பர் ஃபிகராக தான் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கல்யாணத்தில் நம்ம ஹீரோயினுக்கு விருப்பமே இல்லை. அம்மாக்காக தான் கல்யாணம் பண்ணாங்க. இப்போ குடும்பமே சேர்ந்து முதல் இரவுக்கு அனுப்பியும் வைக்கிறாங்க. தனியாக ஒரு ரூமில் போயிட்டு நம்ம ஹீரோ போனவனே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அங்கே இருக்கிற பாதாமும் முந்திரியும் சாப்பிட்டு உடம்பு அப்படியே பைல்வான் கணக்காக ஏற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து பார்த்துட்டு நீ இங்கே தூங்குறியா இல்லை ஹாலில் தூங்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. தலைகாணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக ஹாலில் போயிட்டு படுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவை ஏஞ்சி போயிட்டு கேட்குறான், இன்னைக்கு நமக்கு முதல் இரவு, அதனால் நீ நான் இங்கே வந்து படுக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இதில் விருப்பமே இல்லை, எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு நம்ம ஹீரோ இதை பெருசாக எடுத்துக்கலாம். அவர் தூங்கிட்டு இருக்கும்போது பயங்கரமான கொரட்டை சத்தம். இதனால நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமாக டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. நைட்டு ஃபுல்லாக தூங்கலாம். அடுத்த நாள் காலையில் பாத்ரூமில் போய் நம்ம ஹீரோ குடிச்சிருக்காரு. பாத்ரூமை கேவலப்படுத்தி வச்சிருக்காரு. இந்தாண்டா ஹீரோவோட அப்பா ஹீரோக்கு தனியாக ஓஎம்ஆரில் ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. தனி கொடுத்தனமோ வைக்கிறாங்க. ஆனால் புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கிடையாது. நம்ம ஹீரோ நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கொரட்டை விடுறாரு இல்லையா, அதெல்லாம் இந்த அம்மா ரெக்கார்டை எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் போட்டு கொடுத்து உன்னால என் தூக்கமே கெட்டு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசாமல் சொல்லியிருக்காங்க. இதனால நம்ம ஹீரோக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. ஹீரோயின் நல்லா தூங்குறாங்க. அடுத்து இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரனுங்க உன் பொண்டாட்டி இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசாம அவளை நைட்டுக்கு டின்னர் கூப்பிடு, டின்னர் கூப்பிட்டு வெளியே கூப்பிட்டு போ, அப்படியே என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க, ஆனாலும் வரல. சரின்னு முட்டு போட்டிலாம் ப்ரொப்போஸ் பண்ணி கெஞ்சி கூட்டதால நீ ஏன்டா அப்படி பண்ணுற சைக்கோ மாதிரி, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குன்னு சொல்லி வந்து தொலைகிறேன்னு சொல்லி கார்லையும் கூட்டிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் எவ்வளோதான் திட்டினாலும் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை அந்த அளவுக்கு பிடிக்கும், பொண்டாட்டியை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு. சரின்னு ஹோட்டலுக்குலாம் நல்லபடியாக போகிறாங்க, ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கூட படித்தவனாக எல்லாருமே அங்கே வரானுங்க. கம்பெனியில் வேலை பார்க்குறவனு கூட வந்து அப்பப்போ கட்டி பிடிச்சிட்டு எப்படி இருக்க, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ முன்னாடியே இவனுக்கு இப்படி பண்ணுறது நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. இதனால ரெண்டு பேருக்கு சண்டை வருது. அவனுக்குலாம் யாரு உன் பாய் ஃப்ரெண்டு தானே, அப்போ எனக்கு நீ துரோகம் பண்ணுற, என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்னென்னலாம் பண்ணியிருப்ப, என்னெல்லாம் செஞ்சிருப்ப, எவனோ தின்னுட்டு போட்ட மிச்ச சொத்தை நான் தின்ன முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் பேசுறதால ஹீரோயினை அவனை அடிச்சுட்டு அங்கேருந்து காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன். நம்ம ஹீரோவும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு. கேட்டாரு, ஆனாலும் வரல. அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பும் போது கூட தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி வர சொல்லி அவன் கூட தான் கார்ல போயிருப்பாங்க. இதனால பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கர வெறி, திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அவங்க வீட்டுல போயிட்டாங்க, ஜன்னல் வெளியே பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒன்னா இருக்கிற மாதிரியும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரியும் நம்ம ஹீரோக்கு கார்ல உட்காந்துட்டே கனவு காண்பிக்கான். இதனால அவன் வீட்டுக்குள்ள எகிரி குச்சி போய் கத்தி எடுத்து போட்டலாம் சொல்லி போறான். அப்பதான் ஹீரோயின் மட்டும் தனியா படுத்திருக்காங்க. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு என்னாச்சு ஏதாச்சு ஏன் அப்படி எல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, இவனா நம்ம ரெண்டு பேரும் கட்டில ஒன்னா இருப்ப நினைச்சு வந்திருப்பாரு சாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி பயங்கரமாவும் திட்டுறாங்க. இந்தாண்ட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோக்கு சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு, இதை பாருங்க உங்களுக்கு கிடைச்ச மனைவி மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு அவ ரொம்ப நல்ல பொண்ணு, நாங்க ரெண்டு பேரும் காதலிச்சோம் தான் உண்மைதான், ஆனா காதலிக்கும் போது அவளை நான் ஒரு தடவை கூப்பிட்டேன், ஆனா அவ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே சொல்லிட்டா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால நீங்க அவளை சந்தேகப்படுறாதீங்க, ஆனா அவ ரொம்ப லக்கி கேர்ள் தான், நீங்க ஃபர்ஸ்ட் அவளை புரிஞ்சுக்கணும், அவளை காதலிக்கணும், அப்ப நேசிக்கணும், அப்பதான் அவ உங்க கூட பழகுவா அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்காரன் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். அடுத்து நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோவா அடிக்கடி போன் பண்றாரு, 40 டைம் போன் பண்ணாலும் நம்ம ஹீரோயின் எடுக்கிறதில்ல. சரின்னு ஒரு வழியா அவளை தேடி அவங்க வீட்டுக்கே போறாங்க. இருந்தாலும் அங்கேயும் சண்டை. அடுத்து வீட்டுக்கு வராரு, வீட்டுல எதுவுமே எடுத்து வைக்காம இருந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சு சரி பண்றாரு. ஒரு வழியா நம்ம ஹீரோயினும் திரும்பவும் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் திரும்ப நல்லா பேசுறாங்க. ஆனா பேசிக்கிறதுனா ஒருத்தர் பேசிக்கிறது கிடையாது, சும்மா சிம்பாலிக்கா பேசிக்கிறது, சமைக்கிறது, அப்படியே சாப்பிட்டுக்கிறாங்க. மெசேஜ்ல தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஏதோ பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வழக்கம் போல போயிடுவாரு. அப்படி போகும்போது அந்த இடத்துல தெரியாதனமா நம்ம ஹீரோயின் அவனோட விட்டுட்டு போன அடுத்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. திரும்பவும் அவன் நம்ம ஹீரோயினை அடையணும் தான் நினைக்கிறான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது, உனக்கு கல்யாணம் ஆனவன் ஒரு கிறுக்கனாமே நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கான். உன்னை விட்டுட்டு அந்த ரேஷ்மா பின்னாடி போனா அவளையும் என்னை கழட்டி விட்டுட்டு வேற ஒருத்தன் கூட போயிட்டா, இப்பவும் நீ என் மனசுல இருக்க, நான் உன்னை காதலிக்கிறேன், என்னை ஏத்துக்கோ, நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம், நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் சொல்லி அவனும் திரும்ப விட்டு போறான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பின்னாடி இருந்தா பாப்பாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு மைண்டுக்குள்ள ஒரு கெட்ட விஷயம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. பொண்டாட்டி தப்பு பண்ணுவாளோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு பொண்டாட்டியும் பின்னாடியே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்தா அடுத்த நிமிஷத்துல நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. இதனால அவ தப்பு எதுவும் பண்ணிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி நம்புறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லை. நம்ம ஹீரோ தான் ஆபீஸ்லாம் லீவ் போட்டு நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் சொல்லும்போது, உன் ஃப்ரெண்டு கிட்ட எக்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வெளியப்படைப்பையாவது சொல்றாரு. சரி இன்னும் பாத்ரூம் எல்லாம் கூட்டு போறாரு, நல்லபடியா பாத்துக்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லை. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஹீரோயின் கேட்கும்போது, கல்யாணம் ஆனதுல இருந்து இது நாள் வரைக்கும் நீ எனக்கு எதுவுமே கொடுக்கல, ஆனா சிக்கன் குனியாவை மட்டும் கொடுத்துட்டேன், நான் பாத்துக்கிறேன், உனக்கு கொடுத்த டேப்லெட் பேர்லாம் எனக்கு தெரியும், நான் போட்டுக்கிறேன், சர்தாமா கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிக்காம இவங்க ரெண்டு பேருக்கும் முதலிரவு நடக்காம 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இன்னைக்கு வெட்டிங் டே, அதனால செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கான் பத்தியா, அவன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். வெட்டிங் டேங்கிறது நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கிறதுக்கு தான், அந்த டைம்ல அவளுக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து அவளை இன்னைக்கு நீ அனுப்பி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் ஒரு கேவலமான ஐடியாவை கொடுத்தான். அதை நம்பி நம்ம ஹீரோவும் செட்டப்லாம் பண்ணிட்டாங்க. யாருமே வரலன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. ஹீரோவும் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு, ஹீரோயினும் பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ண உடனே என் கூட டான்ஸ் ஆடுன்னு சொல்லி ஹீரோவும் கேட்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் போதை அதிகமாயிடும். இதனால நம்ம ஹீரோயினும் போதும்னு சொல்லிட்டு அவங்க ரூம்ல போயிட்டு தூங்கலான்னு போவாங்க. ஆனா நம்ம ஹீரோ கதவை தட்டி கதவை திறந்து நம்ம ஹீரோயினை பயங்கரமா பாலியல் வன்கொடுமை எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு விருப்பமே இருக்காது, தட்டி விடுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமா அழுவாங்க. இதனால ஹீரோயின் ஒரு பாத்ரூம்ல போயிட்டு தன் கையை கட் பண்ணிக்குவாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், ஏதோ போதையில பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுன்னு சொல்லிட்டு கதவை உடைச்சிட்டு போயிட்டு தன் மனைவியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அடுத்தது ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாயி ரிட்டர்ன் வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. பொண்ணோட அம்மா நான் மாப்பிள்ளைகிட்டையும் கேட்டுட்டேன், பொண்ணுகிட்டையும் கேட்டுட்டேன், இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டாங்க சொல்லி ஹீரோவோட அப்பா கிட்ட சொல்றாங்க. உங்க பொண்ணு குடிக்குன்னு சொல்லி என்கிட்ட சொல்லவே இல்லையா, இவ குடிச்சது மட்டும் இல்லாம என் பையனையும் சேர்த்து குடிக்க வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்க உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஏஞ்சி போய் பயங்கரமா அடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு மைண்ட் எல்லாம் அவர் பண்ண தப்பு மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு பயங்கர கோபம், என் பையனை ஏன் கண்ணு முன்னாடியே அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு டிவைஸ் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இதுல விருப்பமே கிடையாது. நீல என் புள்ளையாடான்னு சொல்லி அசிங்கமா திட்டுறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ ஹீரோயின் பின்னாடியே சுத்துறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதை சுத்தமா பிடிக்கல. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாரு. கோர்ட்ல ஒரு 6 மாசம் டைமும் கொடுக்குறாங்க. ஆனா அந்த 6 மாசத்துல ஹீரோவும் எவ்வளோ ட்ரை பண்ணி ஒன்றும் பேச கூட முடியல. அடுத்தது கடைசி ஃபைனல், நீ எனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கல அப்படின்னாக்கா நான் செத்துருவேன், நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது சொல்லி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட பிளாக்மெயிலாம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம ஹீரோ எவ்வளவோ கெஞ்சுவார், நான் இன்னைக்கு பண்ணது தப்பு தான், ஏதோ தெரியாதமா பண்ணிட்டேன், எனக்கு இந்த பொம்பளை வாசமே கிடையாது, ஏன்னா நான் படிச்சது பாய்ஸ் ஸ்கூலு, சேர்ந்த காலேஜும் பாய்ஸ், நான் வேலை பார்க்குற இடமும் பாய்ஸ், இப்படி எல்லாமே ஆம்பளைங்களா போனதால பொம்பளை வாசம்னா என்னன்னு தெரியாம கல்யாணம் பண்ண சொன்னவொடனே எல்லாமே ஆசையோடு வந்தேன். அது எனக்கு கிடைக்காம போனதால் அதையும் மீறி என்னை மீறி இதெல்லாம் நடந்துருச்சு, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருவோம், கூட நான் வாழணும் அப்படிங்கிற மாதிரிலாம் காலில் விந்து கெஞ்சுவார். இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் டைவர்ஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. இப்போ தான் ஃப்ளாஷ்பேக்லாம் முடிஞ்சு அந்த ஆல்பத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கொரட்டை விட்டுருப்பார்ல, ரெக்கார்டெல்லாம் வச்சுருப்பாங்க பாரு, அந்த ரெக்கார்டை நம்ம ஹீரோயின் வச்சு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வழக்கத்துக்கு மாறா புதுசாக தூக்கமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆனால் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டதுலேருந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு அவளையே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்தாண்டா வீட்டுக்கும் போகிறாரு. அப்பா பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவளையே நினச்சி இத்தனை வருஷம் இப்படி குடிச்சிக்கிட்டு இருக்கியாடான்னு சொல்லி பயங்கர திட்டு. இருந்தாலும் நம்ம ஹீரோவால் அதை மாற்றிக்க முடியல. அப்பாவும் புரிஞ்சுக்கிறாரு. நீ இந்த அளவுக்கு அவளை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு அவள் கையில் காலில் விழுந்து அதுவும் கூட சேர்த்து வச்சிருப்பேன், என்ன மன்னிச்சிடறான்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தாண்டா நம்ம ஹீரோ அடுத்து ஃப்ரெண்டுகளோட சேர்ந்துட்டு தனியாக டாஸ்மார்க்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பிடிச்சி போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பொண்ணு ரெண்டு பேர் தான் இருக்காங்க, காலி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற வாட்ச்மேனு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி வீட்டையாவது பார்க்குறோம், ஒரு மாதத்தில் காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் அங்கே நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க. ஸோ பல வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அடுத்து பார்த்தா ஹீரோயின் வராங்க. இந்த வீடு வாடகை கொடுக்க முடியாது, இன்னும் 5 வருஷம் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொன்னேன்னு சொல்லி வாட்ச்மேனை திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த வீடெலாம் கொடுக்கறது இல்லைங்க, எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திட்டிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் நம்ம ஹஸ்பண்டுனே தெரிய வருது. இதனால ரெண்டு பேருமே எதுவுமே பேசிக்காம அமைதியாக இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ மேலே இருந்த கோபம் இன்னுமே மாறல. அன்னைக்கு நைட்டு பண்ணது நம்ம ஹீரோயின் யாருக்கே ஃபோன் பண்ணி அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை வர சொல்லிடுறாங்க. நான் உன்னை காதலிக்கிறேன், இப்போவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்கிறாங்க. இந்த நம்ம ஹீரோயினோட அம்மா நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி ஏதோ சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, ஹீரோ பின்னாடி ஒரு பொண்ணு தெரிஞ்சிட்டு இருக்கோம், அவளையும் கூட்டுக்கிட்டு ஏதோ மூணாருக்கு போகிறதா சொல்லி பிளானாக போட்டுறாங்க. ஒன்றுமே புரியல. இந்தாண்ட நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட நாமளும் ஒரு வாரம் எங்கன்னா வெளியே போவோம், ஒரு வாரம் ரூம் எடுத்து தங்குவோம், ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்போம், நம்மளுக்கு ஓகேன்னா அடுத்த கட்டத்தை நடவடிக்கைக்காக நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் காரில் அவன் கூட போய்கிட்டு இருக்கும்போது பெட்ரோல் பங்க்கில் ஷூராக சொல்றியா உனக்கு ஓகே தானே சொல்லி எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது, இவன் நம்ம கூட பழகிறதே அதுக்காக தானே சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு அவசரத்தில் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க நம்ம ஹீரோயின். இதனால் தான் அம்மாவுக்கு ஃபோன் பட்டு இந்த மாதிரி நான் இங்கே போகிறேன், அவங்ககிட்டலாம் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியாச்சு. இப்போ அதே ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோயின் சொன்ன ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோவும் போகிறாங்க. அதே இடத்துல ரூமே எடுக்கிறாங்க, பக்கத்து ரூமே எடுக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி கிளாஸை வச்சு 3 பேர் ஒட்டு கேட்குறாங்க. கூட ஃப்ரெண்ட்ஸு அந்த பொண்ணெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது டின்னருக்கு போகும்போது நம்ம ஹீரோயின் கண் எதிர்க்க வேற ஒரு பொண்ணு கூட ஜாலியாகவும் சந்தோஷமாக இருக்கணும், கெத்து காட்டுறதுக்காக தான் நம்ம ஹீரோவே இங்கே வந்திருக்காரு. இதை பார்த்துட்டு அவளுக்கும் போகாமல் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இவன் எதுக்கு இங்கே வந்தான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மள மாதிரி இவங்களும் வந்திருப்பாங்க சொல்கிறாங்க. நம்ம வேற ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த நம்ம ஹீரோ அந்த பக்கம் போகிறாரு. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக அந்த ஹீரோ கூட வந்த பொண்ணு வராங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நீங்கள் ஏன் பிரிஞ்சுங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒரு பெரிய கதை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டாங்க. அம்மா நீ அவன் கூட சந்தோஷமாக இருக்கியான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது இல்லை இல்லை எனக்கு ரொம்ப நிறையா காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு ஆசை, அதனால தான் இவனை சூஸ் பண்ணேன், ஆனால் இவன் எனக்கு ஓகே சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவன் உங்களை தான் நினச்சிட்டு தெரியறதால அவன் என்ன காதலிக்க மாட்டான், அவனை மாதிரி ஒரு பையனெல்லாம் யாருக்கு கிடைக்க மாட்டாங்க, அவன் இன்னமும் உங்களை காதலிக்கிறான், உங்களே நினச்சி உருகி பைத்தியமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னவனே நம்ம ஹீரோயினுக்கே ஒரே ஷாக் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு அவன் நம்மள காதலிக்கிறான்றத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அதே டைமில் நைட்டு நம்ம ஹீரோயின் அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம்னு சொல்லி எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு முடிவு பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோயின் எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸு அதனால் முடியாதுன்னு சொல்கிறான். இதனால் அவனுக்கு பயங்கர வெறி, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கா, அங்கேருந்து என்னை 3 நாருக்கு கூட்டுட்டு ஒரு வாரம் சந்தோஷமாக இருக்கலாம் கூட்டுட்டு இங்கே வந்து அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்த பார்க்குறியா, ஏதோ அனுபவிச்சுட்டு ஒரு வாரத்தில் தூக்கி போட்டு போகலான்னு பார்த்தா என்னடி ஓவராக சீனா காட்டுற, நீ சீனா காட்டுறியா, அதெல்லாம் என்னன்னு பார்க்கணும் தாண்டி நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனோட உண்மை முகத்தெல்லாம் வெளியே காமிக்கிறான். உன்னை அனுபவிச்சு தூக்கி போட்டலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளே இது மாதிரி ஆயிடுச்சு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரூமை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடலாம். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுங்க அந்த பொண்ணுங்க எல்லாரும் சோகமாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வராங்க. பயங்கரமாக மழை பெய்து அந்த பக்கம் ஓடுறாங்க. நம்ம ஹீரோவும் பின்னாடியே போகிறாங்க, தனியாக தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு கட்டத்தில் உட்காந்து அழுகிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த தப்பு நடந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய தடவை யோசிச்சேன், என்னதான் நான் உன்னை காதலிச்சாலும் என்னோட காதலை உங்ககிட்ட சொன்னாலே நீ அதை புரிஞ்சுக்கிட்டாலும் என்னைக்குமே அதனோட அழுக்கு ஒன்று மனசை விட்டு போகாதில்ல, எனக்கு தெரியும், ஏன்னா அதை நானும் உணர்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கட் பண்ணிக்கிட்ட அதே கத்தியை நம்ம ஹீரோ எடுத்து வச்சிருப்பாரு. நம்ம ஹீரோவும் நிறைய தடவை நான் இந்த மாதிரி கையை அறுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் முடியல, ஏன்னா நான் ஒரு கோழை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையிலே கொடுத்துட்டு இருந்தா உன் ஆசை தீர உன் வெறி தீர நான் உன்னை எப்படி சீரழிச்சனோ கற்பழிச்சனோ அதே மாதிரி நீ என்ன கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி கையில் கத்தியை கொடுக்குறாரு. அப்படியே அந்த கத்தி எடுத்து அவள் கையில் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு நம்ம ஹீரோவை தன்னைத்தானே அவள் கையை பிடிச்சி கத்தியால் குத்திக்கிறாரு. அப்படியே அங்கேயே மயக்கம் அடைஞ்சு கிடக்கிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அழுகிறாங்க. தான் காதில் சொல்ல வரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஒரே அழுகா. ஆனால் உயிர் இருக்குது. நம்ம ஹீரோயின் அவரை தூக்கிட்டு எங்கேயே போகிறாங்க. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காமிச்சா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ஒரே பெட்ல ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க, ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அடுத்து நல்லபடியா பேசிட்டு சந்தோஷமா இவங்களோட வாழ்க்கையை ஆரம்பித்து இருக்காங்க. அப்படியே இந்த படத்தோட கதையும் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.